வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு நாங்க வந்து பில்லா டெம்பிள் வந்திருக்கோம். இது வந்து சிட்டில தான் இருக்கு. நீங்க ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மலை ஏறணும். ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்க இருந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. கார்லயும் போய்க்கலாம். கார் பார்க்கிங் எல்லாம் மேல இருக்கு. சரி, இனி உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இங்க மேல வந்ததும் கார் பார்க்கிங் ஒன் சைடும் பைக் பார்க்கிங் ஒன் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் தெரியுது பாருங்க, அதான் என்ட்ரன்ஸ். உள்ள போறதுக்கு முன்னாடி ஷூஸு செப்பல்ஸு அதெல்லாம் லாக்கர் ரூம் இருக்கு, அங்கே வச்சுக்கலாம். மொபைல் அண்ட் கேமரா லேப்டாப் நாட் அலோடு, உள்ள எல்லாமே லாக்கர் ரூம்ல வைக்கணும், வச்சுக்கலாம். இந்த மலை மேல நின்று பாக்குறதுக்கு சிட்டி ஃபுல்லாவே தெரியுது பாருங்க நல்லா. அதே மாதிரி லுமினி பார்க்கு, அங்க புத்தர் சிலை, இப்போ புதுசா வந்து ஒரு விளக்கு வச்சிருக்காங்க, அது எல்லாமே இங்க இருந்து தெரியுது பாக்குறதுக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன். இங்கே இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கோயில் பார்த்துக்கிட்டு இதில் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம என்னென்ன டைம் கரெக்டாக போக முடியும் பார்த்து போகலாம். இப்போ மேலே போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் லிஃப்ட் இருக்குது. இதை ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்க, அந்த கிளாக்கெல்லாம் இருக்குது, அது லிஃப்ட்டு தான். உள்ளெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட் வந்து ஒரு கோபுரம் இருக்குது பாருங்க, அது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குது. இதுக்கு பின்னாடி மெயின் கோபுரம் இருக்குது, அது மட்டுக்கும் வடநாட்டு ஸ்டைலில் தாமரை மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே வந்து படிக்கட்டிலேருந்து எல்லாமே வந்து கிரானைட்டில் தான் செய்திருக்காங்க. சிலைங்களும் கிரானைட்டில் தான் இருக்குது. உள்ளே மெயின் டெம்பிள் வந்து பெருமாள், அது திருப்பதி கோயிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹைட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே வந்து ஒயிட் கிரானைட் தான். உள்ள எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்ததும் ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கு. இங்க வந்து சாமிக்குள்ள ஐட்டம்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அது பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது ஜூஸ் வேணும்னா குடிச்சுக்கலாம். இங்க வந்து மேங்கோ மில்க் ஷேக் வாங்கினேன், ஒன்று வந்து 50 ரூபாயா, நல்லா ஜில்லுன்னு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, மேங்கோ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. சரி, வேற என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. கோயில் பக்கத்துலேயே பில்லா சயின்ஸ் சென்டர்ன்ட்டு இருக்குது, அங்கே உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இது இங்குள்ள டைமிங்ஸு, நம்மளுக்கு இங்கிலீஷு தெலுங்கு ஹிந்தி என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த டைம் படி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிடுங்க. இது சயின்ஸ் மியூசியம். இது வந்து 10:30 காலையில சாயந்தரம் 8 மணி வரை இருக்கு. இப்ப நாங்க வந்து ரெண்டு எடுக்கிறோம், பிர்லா பிளானிட்டோரியமும் சயின்ஸ் மியூசியம் எடுக்கிறோம். இந்த ரெண்டு சேர்த்து நம்ம கோம்பு எடுத்தோம்னா 250 ரூபாயா ஒரு ஆளுக்கு. அதே மூணு இருக்குது, இந்த மூணு எடுத்தோம்னா 325 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்ப நாங்க ரெண்டு ஐட்டம் தான் எடுக்க போறோம். இதுதான் புக்கிங் கவுண்டர். டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ 6:45 தெலுங்குல ஷோ இருக்கு, அதுதான் நாங்கள் பார்க்க போறோம், பிளானிட்டோரியம். இன்னொன்று வந்து இங்கே கார் பார்க்கிங்க்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இடம் நல்லாவே இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். பிளானிட்டோரியம்க்கு வந்தாச்சு, உள்ள போறோம். பிளானிட்டோரியம் பார்த்தாச்சு. உள்ள என்ன காட்டுறாங்கன்னா யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு என்னன்ட்டு நம்மளுக்கு அங்க தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு, அது டைம் படி போய் பார்த்துக்கிடணும். அடுத்தது வந்து டைனோசீரியம் போகும். இங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். டைனோசீரியம் உள்ள வந்து பெரிய பெரிய டைனோசர் எலும்பு இங்க வச்சிருக்காங்க, ஃபுல்லாவே டைனோசர் எலும்பு. உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது நம்ம இந்தியாக்குள்ள இவ்வளோ டைனோசர்ஸ் இருந்திருக்கு பழைய காலத்துல. இப்போ அதெல்லாம் இப்போ கிடையாது, நம்ம பார்க்க முடியாது. இப்படி நம்ம மியூசியம்ல வந்து பார்த்தாதான் உண்டு அந்த எலும்பு எல்லாமே.
அது வந்து எங்கங்க இருந்து எடுத்துட்டு வராங்க நிறைய வந்து ஆந்திரால இருந்து தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க நம்ம ஒன் டைம் வந்து போய் பார்க்கலாம் கண்டிப்பா பசங்களை கூட்டி போய் காட்டலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து ஸ்பேஸ் மியூசியம் சயின்ஸ் மியூசியம் உள்ள இருக்குது வழியெல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தாச்சு எங்கேயுமே வந்து போட்டோஸ் அலோ கிடையாது உள்ள வந்து ராக்கெட் வந்து எப்படி விடுவாங்க சேட்டலைட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இனி வந்தாச்சு 8 மணி வரதான் அலோடு டைம் ஆயிப்போச்சு அதனால சரி சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இங்க வரணும்னாக்கு காலையிலே வந்தீங்கன்னா பில்லா டெம்பிளும் பார்த்துட்டு இந்த மியூசியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து பக்கத்திலே லுமினி பார்க் இருக்கு அதையும் நீங்க பார்த்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங்கு லுமினி பார்க் சரி நாங்கள் இங்கே ஆஃப்டர்நூன் தான் வந்தோம் எல்லாம் பார்த்தாச்சு நாங்கள் இனி அடுத்தது வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்